சஞ்சய் வித்யா சீரியல் May 12. நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, திடீர்னு சஞ்சயும் ராஜமுகனும் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீடு பத்திக்கிட்டே எரியுது. இதை பார்த்துட்டு மாணிக்கமும் வித்யாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சஞ்சய் அதிர்ச்சியாகி வெளியில் வராரு. அதே நேரத்தில் திடீர்னு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு நேராக மாணிக்கத்தை தான் கூப்பிட்றாங்க. டேய், இங்கே வாடா, நீ தானே எரிச்சு விட்ட அப்படின்னு. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் எரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக இது மாதிரி மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு செம்மையாக மாணிக்கத்தை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இது வந்து நம்ம வித்யாவுக்கு தாங்கவே முடியலை. அதே நேரம் பார்த்து சஞ்சய் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கவே இல்லை, அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சஞ்சய் கேட்குறாரு, யார் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம சஞ்சயோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்துட்டு சமய அதிர்ச்சி ஆகிறாரு சஞ்சய். அப்போ வேதவல்லி சொல்கிறாங்க, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ வித்யா சொல்கிறாங்க, நான் தான், உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கூரை எரிஞ்சது, எங்கள் அப்பா தான் எரிச்சு விட்டதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், தேவையில்லாமல் ஏன் பழி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வேதவல்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உங்களை தவிர்த்து என் பிள்ளைய கொலை பண்ண முயற்சி பண்ணது இவ யாராக இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை பழிவாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் தே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லா வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லி வித்யா சவால் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து மாணிக்கத்தை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சஞ்சயும் வேதவலியும் பேசிக்கிறாங்க. சஞ்சய் சொல்கிறாரு, அம்மா ஏமா இப்படி தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் தலையிடுறீங்க அப்படின்னு. அதுக்கு வேதவலி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உன்னை கண்டிப்பாக அவள் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஆனால் சஞ்சய் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த அளவுக்கெல்லாம் வித்யா வந்து ரொம்ப மோசமானவ கிடையாது, நீங்கள் இன்னமும் அவளை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ ராஜமோகன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வேணான்னு சொல்லி தானே நாங்கள் இங்கே வந்து இருக்கோம், எதுக்காக இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு வேதவலிக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ வேதவலி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.